ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி எல்லாருமே வச்சுருப்போம். எலெக்ஷன் டைமில் அந்த ஓட்டர் ஐடி ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஒரு சில பேர் பழைய ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க. அந்த பழைய ஓட்டர் ஐடியிலேருந்து இப்போ வந்திருக்கிற புதிய கலர் பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய இசேவை மையத்தில் தான் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய கலர் பிரிண்ட்டு ஓட்டர் ஐடியை, பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடியை உங்களுடைய மொபைல்லே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிருக்கும், அப்படி இல்லைனாக்கா பழைய ஓட்டர் ஐடிலாம் கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி உங்களுடைய மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே இந்த கலர் பிரிண்டான ஓட்டர் ஐடி வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணினாக்கா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். இதில் தான் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணனாலும் இல்லைனா உங்களுக்கு ஓட்டர் ஐடி கரெக்ஷன் ஏதாவது பண்ணணுனாலும் இந்த வெப்சைட்டில் தான் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுனாக்கா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கேட்கும். ஸோ லாகின் ஐடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இதில் ஸ்கீலை கிராப் பண்ணே வந்தீங்கனாக்கா லாகின் ரிஜிஸ்டராக இருக்குது, எலக்ட்ரிக்கல் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கும், அடுத்தது சர்ச் இன் எலக்ட்ரிக்கல் ரோல் இருக்குது, அடுத்தது ஃபார்ம் டூர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாகின் கேட்குது. லாகின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுறதால லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை. ஸோ அதனால் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா டோன்ட் ஹாவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா இந்த கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கேப்சிகா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சிகா என்ன இருக்குது அப்படியே பார்த்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சென்டு ஓடிபின்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே ஓடிபி சென்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ இந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். இந்த என்டர் ஓடிபின்ற ஆப்ஷனில் என்டர் பண்ணணும். ஸோ என்னோடய மொபைல் ஓப்பன் பண்ணி நான் ஓடிபியை பார்த்துக்கிறேன். ஓடிபி நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஐ ஹாவ் எபிக் நம்பர், ரெண்டாவது ஆப்ஷன் ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர். எபிக் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் இந்த எபிக் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் என்டர் பண்ணலாம், இல்லைனாக்கா நோ ப்ராப்ளம், ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ எனக்கு தெரியாதுன்றதால ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர் சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கங்க, ஃபர்ஸ்ட் நேம்ன்ற ஆப்ஷனில். ஸோ என்னோட நேம் என்டர் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு லென்த்தியாக பேர் இருந்தால் என்டர் பண்ணணும், இல்லைனா தேவையில்லை. இங்கே உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க. இமெயில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. ஸோ என்னோடய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டில் என்னென்ன பேட்டர்னில் க்ரியேட் பண்ணணும் சொல்லிட்டு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. பார்த்தீங்கன்னா 6 கேரக்டரில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 0-9 ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெட்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. யூ ஹாவ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. யூசர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர், இல்லைனா உங்களுடைய இமெயில் ஐடி, அப்படி இல்லைனாக்கா எபிக் நம்பர்.
ஸோ நம்ம இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட இமெயில் ஐடியை கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். கீழே ஒரு கேப்சிகா இருக்கும், அந்த கேப்சிகா அப்படியே என்டர் பண்ணுங்கள். லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வெல்கம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா இதுதான் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இதில் ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணதை ரீ அப்ளை பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணும் ஃபார்மு. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற பிடிஎஃப் பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து மேனுவலாக அப்ளிகேஷனில் டைப் பண்ணி என்டர் பண்ணி போஸ்ட் பண்ணுற வேண்டியா இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆன்லைன் மூலமா பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ஆன்லைன் மூலமா பண்ணுறதால கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து 001 ஃபார்ம் 001ன்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறத அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போது ஏற்கனவே இருந்த ஓட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ண போகிறோம். திரும்ப புதுசாக வாங்குறதுக்காக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 001 இருக்குது. இதில் கலராக போட்டிருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ரீப்ளேஸ்மெண்ட் எலக்ட்ரோ ஃபோட்டோ ஐடென்டி கார்டு எபிக்னு போட்டிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தி எலக்ட்ரிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு போட்டிருக்குது. ஸோ ஓகே, இதில் ஸ்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. தமிழ்நாடு ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பார்லிமெண்ட்ரி அசம்பிள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊரில் பார்லிமெண்ட் எந்த ஏரியா வந்து பார்லிமெண்ட் நிற்கிறாங்கன்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுவோம். சார் என்டர் நேம் ஆஃப் எலக்ட்ரோர் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணுங்க. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அப்படி வரலனாக்கா நீங்கள் வந்து இந்த ஐக்கான் கிளிக் பண்ணினா ஒரு ஐக்கான் ஒன்று கீபோர்டு ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டு வந்து மொபைலில் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. சரி, நீங்கள் மொபைல்லேயே கீபோர்டில் உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் டைப் ரைட்டிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால் இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த நேம் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் எலக்ட்ரல் ஷுவர் நேம், அதே நேம் கொடுத்துக்கங்க. ஷுவர் நேம் கேட்குறாங்க. அதே நேம் கொடுத்துக்கிறேன். அதே நேம் கொடுத்துட்டு ஷுவர் நேம் கொடுத்தாச்சு. பார்த்துங்க, நேம் ஆஃப் எலக்ட்ரல் கொடுத்தாச்சு, ஷுவர் நேம் கேட்குறாங்க, அதே தான். ஸோ இது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ரெட் கலரில் இன்ட்டு மார்க் போட்டது மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் இல்லைன்னா மதர் நேம் கொடுக்கணும். ஸோ ஹஸ்பண்ட் இருக்கேன், உங்களுக்கு ஹஸ்பண்ட் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். அதே மாதிரி கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஷோர் நேம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே கொடுத்தா போதும், ஒன்று கொடுத்தா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ், இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் தெரியல. ஸோ ஏஜ் மட்டும் தெரியும்ன்றதால இயர் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இயர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த், எந்த மந்த்ன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது டேட் ஆஃப் பர்த் தெரியலன்றதால இயர் கொடுத்து வருஷம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தா
ஜெண்டர் ஆஃப் அப்ளிகன்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மீலா ஃபீமேலான்னு கேட்கும், ஃபீமேல் ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வீட்டு நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் நம்பர் பேர் இருக்கும். ஸ்ட்ரீட் உங்களுடைய ஸ்ட்ரீட் பேர் ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும் கீழே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா, எந்த ஏரியா கேட்குறாங்க. ஏரியா என்டர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழில் தப்பாக வந்துருக்குது. ஸோ அதை நான் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நானே தமிழில் டைப் பண்ண போகிறேன். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நேம், வில்லேஜ் டவுன் நேம் கேட்குறாங்க. வில்லேஜ் நேம் அதே கொடுத்துங்க. ஸோ வில்லேஜ் நேம் இதேன்றதால நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அதே கொடுத்துட்றேன். அதே கொடுத்தாச்சு, ஊர் பேர் கொடுத்தாச்சு. அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், இவங்களோட ஊரோட போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஏரியான்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பின்கோடு கேட்குறாங்க. கீழே பின்கோடு என்டர் பண்ணிங்க. ஸோ அந்த ஊரோட பின்கோடு, உங்கள் ஊரோட பின்கோடு என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி என்டர் பண்ணுங்க. இங்கே எபிக் நம்பர்ன்னு இருக்குல்ல, இந்த எபிக் நம்பர் தான் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு. ஸோ உங்கள் ஓட்டர் ஐடியில் ஆல்ரெடி நம்பர் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் போட்டு பெருசாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை அப்படியே இங்கே என்டர் பண்ணுங்கள். எபிக் நம்பர் என்டர் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் டூப்ளிகேட்னு கேட்குறாங்க. என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன்னு கேட்குறீங்க. ஸோ என்ன ரீசன்றதை நீங்கள் கார்டு மிஸ்ஸிங் போடுங்க. ஓகே, ரீசன் எழுதியாச்சு, ஓட்டர் ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் வந்து எங்கே கலெக்ட் பண்ணிக்க விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஸ்கூல் மூலிமா கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் கலெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போஸ்ட் மூலிமா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ், எந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் வாங்க போகிறீங்க கேட்பாங்க. ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஊர் பேர் போட்டுங்க. ஊர் பேர் போட்டேன். அது பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு, இஷ்யூ டேட்டு, என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகா, இந்த கேப்சிகா என்ன இருக்குது அப்படியே டைப் பண்ணுங்கள். இதை ஸோ கேப்சிகா என்ன இருந்துச்சு அப்படியே டைப் பண்ணிட்டேன். சப்மிட் இருந்தால் அப்படி கிளிக் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது.
ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, தேங்க்யூ சப்மிட்டிங் ஃபார் என்விஎஸ்பி யுவர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடி நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பரு. ஸோ இந்த ஐடி நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்ட்டு ஒரு ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய ஐடியை பேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடியை பேஸ் பண்ணிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கனா போதும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க. அப்பப்போ இதில் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் க்ரீன் கலர் வரும். அதுக்கப்புறமா எப்போ வரும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம், அப்புறமா ஸ்டேட்டு, அப்புறமா பிக் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் டைம், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது மூலயமா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய தொலைஞ்சி போன ஓட்டர் ஐடியை ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம் உங்கள் மொபைல் மூலமாகவே. அது மட்டும் இல்லாமல் புதுசாக உங்களுடைய கலர் ஓட்டர் ஐடி பிளாஸ்டிக் கார்டை நீங்கள் உங்கள் வீட்டிலே வந்து வாங்கிக்கலாம். வீட்டிலே வாங்கிக்கலாம், போஸ்ட் மூலமாக வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம். எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே கிடையாது, இதுக்கு ஃப்ரீ தான் இது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு ஐடியை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஓட்டர் ஐடி புதுசாக எடுத்து கொடுத்துக்கலாம். கலர் ஓட்டர் ஐடியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வர வச்சு வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வேறு டைம், இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி தேவைப்படும். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.